அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா, சரியாக 5:32 மணிக்கு ஒரு அதிசயம் நிகழப்போகிறதுங்க. அதாவது ஆடி அமாவாசை அன்று கடக ராசியில் நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஆடி அமாவாசை அன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அமாவாசை அன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான தாக்கத்தையும் ஒரு விதமான மாற்றத்தையும் அது கொண்டு வரும். அந்த வகையில் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தப் போகிறது, அது சுபமாக இருக்க பெறுமா அல்லது அசுபமாக இருக்க பெறுமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்த காலில் நின்று சாதனை புரிய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துடன் செயல்பட ஆரம்பிப்பீங்க. நீங்கள் பிறரிடம் கை கட்டி சேவை செய்ய விரும்பாதவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனாலேயே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பல முக்கிய திருப்பங்களை காணப்போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். திட்டமிடாது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களில் கூட வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். தாய் வழி ஆதரவு பெருகும். இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. வம்பு வழக்குகள்லையும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாக தொடங்கும். திடீரென்று வெளிநாடுகளுக்கு பயணப்பட விசா கிடைக்கலாம். இதன் மூலமாக புதிய வாய்ப்புகளையும் பெறுவீங்க. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புகழும் செல்வாக்கும் சற்று அதிகரித்து காணப்படும். பாசம் காட்டாத உற்றார் உறவினர்கள் பாசம் காட்ட தொடங்குவாங்க. உங்களுடைய நம்பிக்கைகள் வீண் போகாது அப்படின்னு தான் சொல்லணும். உத்தியோகஸ்தர்களுக்கு சிறப்பான பலன்களை பெறப்போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய பணிகளில் அதிக சிரத்தையும் முயற்சியும் தேவைங்க. யாரும் உங்களை குறை கூறாத அளவுக்கு நேரத்தை கடைபிடிப்பது நல்லது. சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்படுவீங்க. மேலிடம் உங்களிடம் கனிவான உறவினை மேற்கொள்ளும் அப்படின்னு கூட சொல்லலாம். வியாபாரிகளுக்கு குறைந்தபட்சம் லாபம் உறுதியாகவே கிடைக்கப்பெறுங்க. போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் வாடிக்கையாளர்களின் ஆதரவால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் பணியாளர்களை தொடர்ந்து கண்காணிப்பது நன்மையை தரும். மாணவர்களுக்கு ஜென்மம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா படிப்பில் ஆர்வம் அதிகரித்து காணப்படலாம். நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. விளையாட்டில் ஈடுபடும் போது கவனமாக இருக்க பாருங்கள். தேவையற்ற அலைச்சல்களை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கலைத்துறையினரை சார்ந்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் கொட்டும். அதன் மூலமாக உங்களது பொருளாதார நிலையும் உயரும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். சக கலைஞர்களிடம் சுமூகமாக பழகுவது நல்லது. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது ஆவணங்களை சரியாக படித்து பார்ப்பது அவசியம். அரசியல் துறையினருக்கு எதிர்பாராத இடங்களில் இருந்து விரும்பிய உதவிகள் கிடைக்கப்படுவீங்க. மனம் உற்சாகத்துடன் கட்சி பிரச்சாரங்களில் பங்கேற்பீங்க. வழக்குகளும் முடிவுக்கு வர ஆரம்பிக்கும். மேலும் அதிகாரமிக்க பதவிகளும் உங்களை தேடி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். வெற்றி தரும்படியான பயணங்களை மேற்கொள்வீங்க. பெண்களுக்கு அனைத்து காரியங்களும் சுமூகமாக முடிவடையும். குடும்பத்தாரின் நல்லெண்ணங்களுக்கு பாத்திரமாவீங்க. கணவரிடம் நல்ல உறவு அமையும். ஆன்மீகத்திலையும் நாட்டம் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செயலாற்றுவீங்க. வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். வரவேண்டிய நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் வந்து சேரும். தந்தை மூலமாக நன்மை உண்டாக பெறுவீங்க. எந்த ஒரு காரியத்திலையுமே தெளிவான முடிவினை எடுப்பது அவசியம். மனதில் இருந்த வீண் கவலைகள் நீங்க பெறும். அரசாங்கம் மூலமாக
நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்த முட்டுக்கட்டைகளும் விலக ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறலாம். வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எளிதாக பணிகளை செய்யக்கூடிய வகையில் அமைய பெறப்போகிறது. அதே மாதிரி தற்காலிக பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப்பெறலாம். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகக்கூடிய வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரப்பெறும். எதுலேயுமே தெளிவான சிந்தனை இருக்குங்க. குழந்தைகள் பற்றிய கவலையும் உங்களுக்கு உண்டாகலாம். அவர்களின் நலனுக்காகவே நீங்கள் பாடுபட ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அனைத்து விஷயத்துலேயுமே நீங்கள் ரொம்பவும் உற்சாகமாகவும் தன்னம்பிக்கை மிகுந்தும் செயலாற்றக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி சிக்கனம் வீட்டை காக்கும், சேமிப்பு நாட்டை காக்கும் அப்படிங்கிறத நன்கு உணர்ந்து நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சுடுவீங்க. இந்த காலகட்டம் அறிவுத்திறன் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலம். அதே மாதிரி சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. பணவரத்து அதிகரிக்கும். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. இசை நாட்டியம் போன்ற கலைகளில் ஆர்வம் பிறக்கும். வீண் ஆசைகள் தோன்றலாம். மனதை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. சின்ன விஷயங்களில் மனநிறைவு உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். வக்கு வன்மையால் லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய ஆர்டர்கள் தொடர்பாக பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். சக ஊழியர்களுடன் எளிதில் கருத்து வேற்றுமை உண்டாகப்பெறும். அதனால் சற்று கவனமாக இருக்க பாருங்க. அலுவலகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் அதிகரித்து காணப்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. அதே மாதிரி வீட்டில் உள்ளவர்களுடன் இருந்து வந்த மோதல்களும் குறைய ஆரம்பிக்கும். பெண்களுக்கு கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். திறமையுடன் செயல்பட்டு பாராட்டு பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்த பழைய பகைகள் மாறும். எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பும் அதை எப்படி செய்வது என்று மனத்தடு மாற்றம் ஏற்பட்டு நீங்கள் பெறலாம். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நன்மையை தரும். அரசியல் துறையினர் எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. அடுத்தவர் யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருப்பது நல்லது. எதிர்ப்புகள் அகலும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுத்த முடிவுகளில் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. சாதுரியமான உங்களுடைய பேச்சால் பல வகையான நன்மைகளையும் கிடைக்கப்பெறுவீங்க. இந்த காலகட்டம் ஊழியர்களுக்கு வர வேண்டியவை அனைத்துமே வந்து சேரும். கேட்ட இடத்திற்கு மாறுதல் கேட்டும் மகான்களினுடைய சந்திப்பு ஏற்படும். தங்களுடைய பிரச்சனைகளுக்கு வரன் தேரும். தங்களுடைய பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் அதிகமாக இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக விலகவும் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களை ஒதுக்கியவர்களில் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலம் தொழிலாளர்கள் ஓய்வில்லாமல் உழைக்கவும் நேரிடலாம். அதற்கு ஏற்றவாறு கூடுதல் வருமானமும் கிடைக்கப்பெறுவீங்க. தொழிலதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தி அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வரும். லாபம் பெருகும். வியாபாரிகள் நல்ல லாபத்தையும் பெறுவாங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலுமாக குறைய ஆரம்பிச்சிடும். இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லணும். அரசு பணிகளில் உள்ளவர்கள், உடன்பாணி புரிகின்றவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேருவாங்க. மனம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும்.
அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு பல வகைகள்லையும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான நிலைகள்லையே காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். பெரும்பாலும் உங்களுக்கு அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் அமையப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. உங்களுக்குரிய பரிகாரம், குலதெய்வத்தை பூஜித்து வணங்கி வர அனைத்து வித தடைகளும் நீங்கி காரிய அனுகூலங்கள் உண்டாகப் பெறும். மனதில் அமைதி ஏற்படும்.